வணக்கம். இன்றைய சிட்டி இலக்கிய பகுதியில் நம்ம உலா பற்றிய பகுதியாக இடம்பெறுகிறது. இதற்கு முன்பாக நம்ம தூது பார்த்தோம், குறவஞ்சி பார்த்தோம். அந்த வரிசையில் உலா வந்து நம் மூன்றாவது பிரிவாக அமைகிறது. இந்த உலா வகுப்பை வந்து இரண்டு மூன்று பிரிவுகளாக நம்ம பிரிச்சுக்கிறோம். அதில் வந்து முதல் பிரிவில் பெயர் காரணம், தோற்றம் வளர்ச்சி, நூலின் பெயர், பிற உலா நூல்கள், உலாவினுடைய நூல் அமைப்பு எப்படி இருக்குது, ஆதி உலா பற்றிய குறிப்பு என்பதாக அமைகிறது. இந்த பெயர் காரணம் வந்து முதல் தொடராங்க. நீங்கள் என்ன எழுதணும், 96 சிட்டிலக்கிய வகைகள் ஒன்று தொடங்கி தான் எழுதணும். அதுக்கடுத்து உலா என்பதற்கான வரையறை என்ன, பாட்டுடைய தலைவன் யானை, குதிரை, தேர் போன்றவற்றில் ஏறி இசைக்கருவிகளை இசைப்போர் முன்னே வர மக்கள் புடை சூழ நகர வீதிகளில் பவனி வருவது உலா எனப்படும். இது வந்து அந்த உலாவுக்கான பொருள். இறைவனோ அல்லது அரசனோ இவ்வாறு உலா வருவதையும், அவ்வாறு உலா வருபவரை கண்டு மகளிர் காதல் கொள்ளுவதையும் கருப்பொருளாக கொண்டு கற்பனை வளமுடன் கலி வெண்பாவில் பாடப்படுவது இது எனலாம். இதில் வந்து ஒரு எழுத்தை கூட நீங்கள் மாற்றக்கூடாது. ஏன்னா அந்த அதாவது இப்போ பொருள் புரிஞ்சவங்க நீங்கள் தொடரை நீங்கள் பிரித்து எழுதிக்கங்க. தொடர் எழுத முடியாதவங்கன்னா இதை அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதிடணும். பாட்டுடை தலைவனது பவனியை பெரிதும் சிறப்பிக்கப்படுவதால் உலா என்ற பெயர் பெற்றது. இதனை உலாபுரம் என்றும் கூறுவார்கள். இதனுடைய இலக்கண நூல்கள் என்னெல்லாம் சொல்லுது, எந்த ஒரு சிட்டியிலையும் எழுதினாலும் அதனுடைய தோற்றம் எழுதி அதன் வளர்ச்சி எழுதணும். இப்போ தொல்காப்பிய புறத்தினையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு நான் சொல்கிறேன். இரண்டு மூன்று இலக்கணம் எழுதும்போது நீங்கள் எதையும் ஒன்றாவது எழுதணும். அவ்வாறு எழுதும்போது தொல்காப்பியம் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். ஊருட தோற்றம், உதித்தன மொழிபோ, வளக்குடி சிவனிய வகைமையான என்ற இரண்டு வரியை நீங்கள் எழுதிட்டு இது வந்து தொல்காப்பியத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்குன்னு எழுதிக்கோங்க. அதே போல் பன்னீர் பாட்டியல் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஊரோட தோற்றம் சொல்லியிருக்கணும் தொல்காப்பியத்தில். இந்த ஒரு வரி தான் வந்து பின்னாடி உலாவாக மாறியது. ஊர் ஒளியாக சுற்றி வருவது உண்டு என்று சொல்லப்படுகிற இலக்கண குறிப்பு பின்னாடி உலாவாக மாறியது. அதே போல் பன்னீர் பாட்டியல் இலக்கண நூல் சொல்கிறது, பாட்டுடை தலைவனுடைய உலாப்புற இயற்கையும் மொத்த காமத்து இளையாள் வேட்கை, வேட்கென விருப்பம், பெண்களுடைய விருப்பமும் கலி ஒலி தழுவிய கலி வெண்பாவில் அமைந்த வெள்ளடியலால் அமைவதுதான் திரிபிண்டி நடப்பது, மாறுபாடு இல்லாமல் அமைவதுதான் கலி வெண்பாட்டு. அடுத்து வெண்பா பாட்டியில் மற்றொரு இலக்கண நூல், திறம் தெரிந்த பேதை முதல் எழுவர் செய்கை. பேதை முதலானவங்களும் ஏழு பேர்கள், ஏழு பெண்கள். அவருடைய செய்கைன்னு அவருடைய பழக்கங்கள், அவருடைய நடத்தைகள். மறந்து அயர வந்தான் மறுகின்று அறைந்த கலி வெண்பா உலாவாம். அவங்க உலானாவே இலக்கணம் என்னன்னே சொல்லியிருக்காங்க. என்று இலக்கண நூல்கள் உலாவின் இலக்கணத்தை குறிக்கிறது. பிற்காலத்தில் உலா என்பது தனி ஒரு இலக்கிய வகையாக உருவானது. இந்த நூலுடைய பெயருக்கு வந்து எப்படி இருக்கும் உலாவுக்கு அப்படின்னா, அதனுடைய உலா வந்து எப்படி தலைப்பு வைப்பாங்கன்னா, பாட்டிடத்தில் ஊரின் பெயரால் வழங்கப்படலாம், இல்லைன்னா அவருடைய இயற்பெயரோடு இணைந்து வழங்கப்படும். ஊர் பெயர் வரலாம், இல்லைன்னா அவருடைய இயற்பெயர் வரலாம். இப்போ சான்று திருக்கையிலாய் ஞான உலா, விக்ரம சோழன் உலா, மதுரை சொக்கநாதர் உலா, இவையெல்லாம் வந்து சில உலா நூல்களுடைய பெயர்கள். அடுத்து பிற உலா நூல்கள் வந்து ஒரு பட்டியல் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு விருப்பப்பட்டது நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ நம்பியாண்டார் நம்பின்றது அந்த எழுத்துருக்கில், இது வந்து ஆசிரியர் பெயர். அவருடைய எழுதிய நூல் வந்து ஆடுடைய பிள்ளையார் திருவுலா மாலை. அது போல் ஆசிரியர் பெயர் பூரா ஒரு கலரில் இருக்கும். இரட்டை புலவருடைய ஏகாம்பரநாதர் உலா, அந்த வீரமில்ல திருவாரூர் உலா, திருக்கழுக்குன்றத்து உலா, திரிகூடராசப்ப கவிராயருடைய திருக்கூற்றாளநாதர் உலா, தத்துவராயருடைய சொக்கநாதர் உலா, கந்தசாமி புலவருடைய திருப்பூவநாதர் உலா, திருக்காலத்தின் நாதர் உலா போன்றவையெல்லாம் பின்னாளி தோன்றியது. இக்காலத்தில் வந்து தமிழன் உலாவும் காமராசர் உலாவும் வந்துள்ளது. அடுத்து இந்த உலாவுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, கண்ணிகளால் அமைந்திருக்கும். கண்ணினா என்னது, இரண்டு இரண்டு, இப்போ இரண்டு இரண்டு பூ சேர்ந்ததுன்னா ஒரு கண்ணின்னு சொல்கிறோம் பூ தொடுக்கும்போது. அதே போல் இரண்டு இரண்டு அடிகளால் அமைந்தது கண்ணி. இந்த கண்ணியினால் அமைந்தது இந்த உலா நூல். அது மட்டும் இல்லாமல் இது கற்பனையும் ஓசையும் கொண்டது. இந்த இரண்டு நிலைகளாக அதனுடைய பகுப்பாய்வு செய்வாங்க. இதை வந்து உள்ளடக்கத்தை அடிப்படையில், உள்ளடக்கமே என்னது, உள்ளுக்குள்ளே இருக்க கண்டென்ட், கண்டென்ட்டை வந்து பேஸ் பண்ணி இரண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க. அது வந்து முன் எழுநிலை, பின் எழுநிலை, அது முன்னிலைன்னு சொல்லலாம். பாடுபொருள் நோக்கில் வந்து இவ்வாறு, பாடுபொருள்னா பாடப்படுகின்ற உள்ளடக்க செய்தி அடிப்படையில் இவை இவ்வாறு இரண்டாக பிரிக்கப்படும் என்பதை சொன்னது பன்னீர் பாட்டியல் என்ற இலக்கண நூல். இப்போ முன் எழுநிலைன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, முதல் பகுதியில் தலைவன் உலா வருகின்ற செய்தி அதுதான் இருக்கும். இப்போ மன்னர், கடவுளை உயர்ந்தோர் மற்றும் தலைவன் என்பவர் உலாவுடைய பாட்டுடைய தலைவர். இவர் யானை, குதிரை, தேர், சிவிகை ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றில் ஏறி உலா வருவர். இந்த முற்பகுதியில் உலா வருகின்ற பாட்டுடைய தலைவனது குலம், மரபு, அழகு, கொடை, அணிகள் அணிகின்ற முறை, அறிவு, ஆண்மை, அன்பு, நகர வரவேற்பு, களிறு ஊறுதல் ஆகியவை கூறப்படும். இதெல்லாம் முதற் பகுதியில் அமையும். தலைவனது 10 வகை சிறப்புகள் சொல்வதை நாம் தசாங்கம் என்று சொல்வது. தசம்னாவே 10 அர்த்தம். தசாவதாரம் சொல்கிறோம் திருமாலுக்கு, அது 10 அவதாரங்கள்னு அர்த்தம். ஆக தலைவனுடைய குணங்கள் 10 சொன்னால் அது தசாங்கம் என்று கூறப்படும். பின் எழுநிலையில் தலைவன் உலா வருகையில், அதாவது பின் எழுநிலை இரண்டாவது பிரிவில் என்ன இருக்குன்னா,
தலைவன் உரா உலா வரும்பொழுது அவன் மேல் காதல் கொண்டிருந்த ஏழு பருவ பெண்களை பற்றி குறிப்பு வரும். அந்த ஏழு பேர் யாருன்னா, பேதை பெருமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பன். இது அப்படி நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய மிக முக்கியமான பகுதி. ஏழு பருவத்து பெண்களும் அத்தலைவனை கண்டு காதல் கொள்வர். அவருடைய அழகு, பண்பு, காதல், மயக்கம் இவை எல்லாம் கூறப்படும். இதில் பெருமை மகளிருடைய நிலை பற்றி பாடுவது வந்து மிகவும் அரிது என்றால் ரொம்ப அரிதாக இருக்குன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பாட வேண்டிய பகுதியாக இருக்கும். ரொம்ப மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கலாம். எனவே இது வந்து பேசும் உலாவில் பெருமை புலி என்ற இலக்கண தொடர் இருக்கு. பேசுகின்ற உலாவில் பெருமை பாடுவது புலி போல இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இது மிக கடினமான பகுதியாக கூறப்படுகிறது. இப்போ ஏழு பருவ மகளிரும் அவரது வயதும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பத்தி, ஆகவினாலும் வயதுனாலும் ஒன்று தான். இப்போ ஏழு பெண்களை வந்து எவ்வாறு பாகுபாடு செய்கிறார்கள் என்பதை பற்றி இலக்கண நூல்கள் மாறுபடுகின்றன. இரண்டு நூல்கள், ஏதாவது உங்களுக்கு இரண்டு இலக்கண நூல்கள் செய்தி கொடுக்குறோம். இல்லை வந்து பன்னீர் பாட்டியில் என்ன சொல்கிறது, பிங்கல் நிகண்டு என்ன சொல்கிறது, எல்லாம் இலக்கண நூல்களுடைய பெயர்கள். நீங்கள் விருப்பப்பட்டால் ரெண்டையுமே எழுதலாம், இல்லைனா ஒன்றை மட்டுமாவது எழுதலாம். பேதை வந்து 5 முதல் 8 வயதுடைய பெண்களை பேதை என்றும், பெருமை என்றால் 9 to 10 என்பதால் மங்கை 11, மடந்தை 15, அறிவை 24, தெரிவை 29 வரை, பேரிளம்பெண் 36 வயது வரை பேரிளம்பெண் என்பதாக பாகுபாடு செய்யப்படுகிறது. ஆதி உலா என்பது தான் முதல் நூல். இப்போ நம்ம இதுவரைக்கும் உலா பற்றிய மொத்த செய்தியும் பார்த்துட்டோம். எவ்வாறு அமைஞ்சிருக்கும், எவ்வாறு பெயர் இருக்கும், உள்ளுக்குள்ள கண்டென்ட் எப்படி இருக்கும், உள்ளடக்க செய்தி, அதை எப்படி இரண்டு பிரிவாக பிரிச்சுக்கலாம், அதற்குள்ளே யாரை பற்றி செய்தி வரும், இதெல்லாம் உலாவுடைய மொத்த பொதுவான எல்லா உலாளுகளுடைய அமைப்பு முறை. சில உலாக்கள் பற்றி உங்களுக்கு 2-3 குறிப்புகள் வந்து ஒவ்வொரு பிரிவில் வரும். அதில் முதல் குறிப்பாக ஆதி உலா என்பது முதல் உலா. இது தெய்வீக உலா என்று சிறப்பிக்கப்படுகிறது. ஆசிரியர் சேர்மான் பெருமாள் நாயனார் இவர் எழுதியது திருக்கைலா ஞான உலா தான் ஆதி உலா என்றும் தெய்வீக உலா என்றும் அழைக்கப்பட்டது. என்னுடைய நூல் பெயர் திருக்கைலா ஞான உலா, அதான் புத்தகத்தினுடைய பெயர். இதுதான் முதல் உலா. இறைவனுடைய பெருமையை பேசுகிற இந்த உலா தெய்வீக உலா என்று அழைக்கப்படுகிறது. சிறந்த ஓசை நயமும் கருத்தாளமும் கொண்ட இந்த உலா பன்னீர் திருமுறைகளில் 11 திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. அப்படின்னா என்ன செய்தி அப்படின்னா, சைவத்தை பற்றி பாடக்கூடிய இலக்கியங்கள் சைவ இலக்கியங்கள், பக்தி இலக்கியத்தை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க, சைவம் வைணவம் என்று. இந்த சைவம் என்று சொல்லப்படுகின்ற பாடியவர்கள் வந்து அடியார்கள் என்றும், இவர்கள் வந்து ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க. திருமாலை பாடியவர்கள் ஆழ்வார்கள் என்றும் அழைக்கப்படுவார்கள். இந்த சைவ அடியார்கள் சிவனை பற்றி பாடியவர்களுடைய மொத்த பாடல்களுடைய தொகுப்பு நூலுக்கு பெயர் என்ன பேர், திருமுறைகள்னு பெயர். அது வந்து 12 பிரிவாக இருக்கும், 12 தொகுப்பாக பிரிக்கப்பட்டிருக்கும். முதல் தொகுப்பு, முதல் திருமுறை, இரண்டாம் திருமுறை அப்படின்னு வரும். இப்போ முதல் திருமுறையில் யாரெல்லாம் பாடிய நூல்கள்லாம் வருது என்று சொல்லி ஒரு ஆசிரியர் பெயர்கள் இருக்கும். இப்போ சமந்தர் பாடியது, சுந்தரர் பாடியன்னு பிரிச்சிருப்பாங்க. இப்போ நாயன்மார்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த சைவ அடியார்கள் பாடிய பாடலுடைய தொகுப்பு நூலுக்கு பேர் பன்னீர் திருமுறை. இந்த 12 நூலுடைய தொகுப்பில் 1 11 திருமுறை. 11 திருமுறையில் பல நூல்கள் இருக்குது, அதில் ஒரு நூல் இந்த ஆதி உலா. இதுதான் இந்த செய்தியுடைய பொருள். அதுக்கு என்னுடைய காலம் வந்து கிபி 8 நூற்றாண்டு. இப்போ ஆதி உலான்னு சொல்ல முடியும். இந்த முதல் உலா நூலில் என்ன செய்தி இருக்குது அப்படிங்கிட்டா, சிவலோகத்தில் தேவர்கள் அனைவரும் வேண்டிக் கொள்ளுகிறார்கள். சிவபெருமான் உலா வந்து அவர்களை மகிழ்விக்கிறார். இதை பற்றி பாடப்படுவது இந்த ஆதி உலா. சிவபெருமானுடைய பெருமையும் இறைவனுடைய அழகும் வீதியுடைய சிறப்பும் அழகிய வர்ணனைகளும் அமைந்துள்ளன. இவர் எழுதிய, இந்த ஆசிரியர் எழுதிய பிற நூல்கள் திருவார் மும்மணிக்கோவை, பொன்வண்ணத்து அந்தாதி, திருவந்தாதி போன்ற நூல்களையும் இவர் பாடியிருக்கிறார். அதுக்கடுத்து ஆதி உலாவில் வந்து மொத்தம் 197 கன்னிகள். நான் ஏற்கனவே கன்னின்னு சொல்ல 2 அடிகள்னு சொல்லியிருக்கேன். இறுதியில் வந்து ஒரு வெண்பாவும் இருக்கிறது. ஒரு வெண்பாவை போல் முழு பாடலும் இதில் இருக்குது. நீங்கள் அந்த பாட சான்று இங்கே கொடுத்துருக்கேன். சிவன் உலா வரும்பொழுது ஏழு பருவத்து பெண்களும் கூட அவன் மீது காதல் கொள்கிறார்கள். எல்லா வயது வித்தியாசமே இல்லாமல் எல்லாருமே இறைவன் மேல் காதல் கொள்கிறார்கள். அதில் பெரும்பை பருவத்து பெண் தான் பாடுபடுவது புலின்னு சொல்லணும். எனவே அதில் வந்து ஒரு சான்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நன்று அறிவார் சொல் நலம் தோற்று நான் தோற்று நின்று அறிவு தோற்று நிறை தோற்று நன்றாக கைவண்டும் கண்வண்டும் ஓட கலை ஓட நெய் விண்ட பூங்குழலாள் நின்று ஒளிந்தாள் என்பது 98-99 அடிகளில் அமைகிறது. இப்போ வந்து உங்களுக்கு இது வந்து என்ன, இந்த கன்னியாக தான் இது இருக்குது. இது வந்து இது வெண்பா கிடையாது. இந்த பாடம் வந்து கன்னி என்று சொல்லப்படுது. 98-99 கன்னிகள், 2 அடியாக பிரிச்சுக்கணும். அப்போ நன்று நின்று வரைக்கும் ஒரு கன்னி முடிஞ்சிடும். கைவண்டு நெய்வண்டுங்கிறது 2 அடி. ஆக இதனுடைய பொருள் என்னென்னா, தலைவி வந்து தலைவன் மேலே காதல் கொள்ளும் பொழுது அவளுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது, என்னெல்லாம் அவளை வந்து அவளை விட்டு போயிடுச்சு என்பது அமைகிறது. அதனுடைய பொருள் பின்னாடி வருது. அதனுடைய பொருள் வந்து, பெருமை பருவத்தை பெண் நலம் தோற்றாள் நான் தோற்றாள் நான் வெட்கம். அவளுடைய அழகு போச்சு, அது வெட்கம் போச்சு, அறிவு தோற்றுனா போயிடுச்சுன்னு அர்த்தம், அவளை விட்டு போய்விட்டது. நிறை என்றால் கற்பு, கைவண்டு என்றால் வளையல்,
கை வண்டு ஓடிடுச்சு அவள் கையை விட்டுட்டு, கண் வண்டுன்னு விழியும் ஓடிடுச்சு. அப்படியே அது பாட்டுக்கு அது இஷ்டத்துக்கு எங்கேயோ போயிட்டுருக்கு. கலையினால் ஆடை ஆடை அவளை விட்டு சொன்னபடியே கேட்காமல் வேற பக்கம் போயிடுச்சு. நின்று உள்ளம் ஒளிந்து மனமும் கூட அவளை விட்டு போயிட்டு ஒப்புக்கு நின்று கொண்டிருந்தாள். ஏதோ பேருக்கு நிற்கிறேன், ஒப்புக்கு சொன்னேன் அப்படின்னா சும்மானாச்சும் சொல்கிறோன்னு சொல்லலாம், அதுதான் ஒப்புக்கு சொல்கிறது. ஆக அவள் பெயரளவில் அங்கே நின்று கொண்டிருந்தாலே தவிர அவளுடைய மொத்த உடலும் உள்ளமும் சேர்ந்து அந்த இறைவன் பின்பாகவே போய்விட்டது என்பது என்னுடைய பாடலே பொருள். ஆக இந்த மாதிரி நீங்கள் என்ன எழுதணும், முதல்ல நூல் அமைப்பு, அதனுடைய பெயர்கள், பெயர் காரணங்கள், நூலுடைய சிறப்பு செய்திகள், அது எழுதும்போது சில பாடல் சான்றுகளையும் எழுதி அந்த பொருளும் எழுதலாம். எல்லாமே நீங்கள் பக்கவரையறைக்கு ஏற்ற மாதிரி தயார் பண்ணி வச்சுட்டு படிக்கணும். அதுதான் வந்து முதல்லேருந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன், தொடர்ந்து பார்க்கலாம்.